மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட எக்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா போத் அப் சைட் அண்ட் டவுன் சைட் மூவ்மெண்ட்டாக வரும் வித் சாப்பி மார்க்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் ஃபஸ்ட் ஆஃப்ல கீழே வந்துட்டு கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துருந்துருக்குது. சேம் இதே பேட்டர்ன் தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் ஃபால் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருந்துருக்குது. ஸோ கொடுத்துருந்த லெவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், இந்த எல்லா ஜோன் கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன்னு. ஸோ இந்த இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன்லேயே மார்க்கெட் கன்சல்ட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டாங்க. என்ன தான் இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு பிரேக் அவுட்டுக்கும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐக்கால லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் மார்க்கெட் இம்பார்ட்டண்ட் லெவல் ஆர் ஜோன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கணும். மொமெண்டம் கொடுக்காம அதே இடத்துல தங்கி இருந்துட்டு சைடேஸில் போட்டுருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியறதுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அண்ட் தென் பிக்கர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், ஸோ ஐடி செக்டர் கிவன் கேப்பை 100% ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஐடி செக்டர் சப்போர்ட் பண்ணதுனால தான் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட க்ளோசிங் க்ரீன் கலர் வந்துருக்குது. வேற பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட க்ளோசிங் ரெட் கலர் வந்துருக்குது. ஸோ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்னா ஐடி செக்டர் அந்த கேப்பை ஃபில் பண்ணக்குள்ள நிஃப்டி 50க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துட்டாப்பில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தா தான் ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோனு. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோன் அப்போ மார்க்கெட் மல்டிபிள் டைம் 19,300 லெவலில் சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்தர் செல்லிங் வந்து இந்த லெவலுக்கு கீழே, அதே மாதிரி ஃபர்தர் பையிங் வந்து இந்த லெவலுக்கு மேலே சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த கேண்டில் வந்து ஒரு அவுட் சைட் பேட்டர்ன். ஸோ இன்பிட்வீனில் மார்க்கெட் இந்த மாதிரி வாலடைலாகவும் சாப்பியாகவும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு வாலடைல் மந்த்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் நடந்துக்குது. அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலேயும் அதே மாதிரி ஒரு அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணணும். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஒரு ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல்லிங் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சேம் அதே மாதிரி இதுக்கு மேலே நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் தென் டுமாரோ எக்ஸ்பைரி எக்ஸ்பைரினால பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னரோட ரேட் டிசிஷன் ஐக்கி ஈவெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நான் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 45,100 லெவல். ஒன்ஸ் இந்த 45,100 லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு அப்பவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நாளைக்கு ஆர்பிஐ கவர்னரோட மீட்டிங்கை மட்டும் இல்லாமல் இந்த 45,100 லெவலையும் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். அண்ட் தென் மோர் ஓவர் நாளைக்குடைய இன்டர்நெட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ கவர்னருடைய அவுட்லுக்கில் இருந்தால் வரப்போகுது. ஸோ டுமாரோஸ் பிளான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான். அட் த சேம் டைம் நம்ம எப்பயும் போல நம்ம டேம் சேனலில் கைட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.